கரூர் சேலம் அகல ரயில் பாதை பணிகள் மே மாதத்தில் நிறைவு பெற்று ஜூன் மாத இறுதியில் ரயில் வெள்ளோட்டம் விடப்படுகிறது. கரூர் சேலம் அகல ரயில் பாதை பணிகள் 670 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டு 80% பணிகள் முடிவடைந்துள்ளன. சிக்னல் மற்றும் தகவல் மையம் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் சுஜாதா ஜெயராஜ் சோதனை ரயில் மூலம் சேலத்தில் துவங்கி கரூர் வரை ஆய்வு மேற்கொண்டார். All the works have to be completed. Signaling work எல்லாம் கம்ப்ளீட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் சிஆர்எஸ். இப்போ என்ன ஒர்க் பாக்கி இருக்கு மேடம்? சிக்னலிங் ஒர்க் எல்லாம் பண்ணணும். இருக்கு. எங்க சிக்னல் ஒர்க் பண்ணணும்? எந்த த்ரோட் த செக்ஷன். ஃபுல்ல செக்ஷன். கரெக்ட் சார். சேலம் கரூர் இடையே மல்லூர், ராசிபுரம், புதுச்சத்திரம், நாமக்கல், மோகனூர், காளாங்கனி, லத்திவாடி, வாங்கல் ஆகிய 8 இடங்களில் ரயில்வே கிராசிங் அமைக்கப்படுகிறது.